या मूंजा ओरु निमिषम कुरुकुरुकुरुकुरुनु उत्तु पारुंग நல்ல அழகா இருக்கீங்க அழகா இருக்கனா ஆனா உண்மையிலே நான் ஒரு முடிச்சவிக்கி ஒரு வெளிநாட்டு கம்பெனில நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா வேலை பார்க்கறேன் இந்த சமூகத்துல ஏகப்பட்ட முடிச்சுகள் அந்த முடிச்சுகளை மயக்கும் மாய வார்த்தைகளை பேசி முடிச்சுகளை அவிப்பதால் நான் ஒரு முடிச்சவிக்கி ஆஸ்திரேலிய நாட்டில குப்பையில போடுற ஒரு தவிடு அவன் அவன் நாட்டுக்காரனே திங்க மாட்டான் அது அழகா பேக்கெட்ல அடைச்சி ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி விக்கிறோம் கொஞ்சோல வாங்கிட்டு வந்து தின்னு பார்த்தேன் மூக்குச்சளியில கொஞ்சோல உப்பள்ளி கொட்ட மாதிரியே இருக்கு ஆனா அந்த கருமாந்திரத்துல எப்படி நாங்க திங்க வச்சோம் தெரியுமா த ஸ்மார்ட்டர் வே டு ஃபிட் டுவர் பாடி அப்படினோம் கோடி கணக்குல வசூல் பண்ணோம் ஒரு கிலோ கேழ்வரகோட விலை 35 ரூபாய் ஒரு கிலோ ஓட்ஸ் 140 ரூபாய் ஒரு கிலோ கேழ்வரகுல 4 கிலோ ஓட்ஸ்க்கு தேவையான சத்து பொருட்கள் இருக்கு சபாஷ் ஆனா ஒரு கிலோ கேழ்வரகு வாங்க வைக்கிற உங்கள 4 கிலோ ஓட்ஸ் வாங்க வச்சு 540 ரூபாய் உங்கட்ட ஆட்டைய போட்ட அதிர்ஷ்டசாலி நான் தானே இன்னொரு தருக்காரங்கயா மண்டையில முடி வளருது முடி வளருதுனே நம்மட்ட முட்டை போடுற ஒரு குரூப் அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கும் அரிய வகை மூலிகள் இருந்து தயாரிக்கப்பட்டு பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அட அந்த அமேசான் காடு என்னதான் அப்படி நம்ம பார்த்தனா அமேசான் காடு வந்து ஒரு அடர்ந்த காடு நாய் நரி கூட உள்ள போக முடியாது அங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க காட்டுவாசி பய உள்ள போனீங்கன்னா கவட்டையில குத்தி கபாலத்தை புடிங்கிருவான் ஆமா அவ திண்டு போட்ட கொட்டைய புரையிட்டு வந்து அதுல தைலத்தை புழிஞ்சி மண்டையில முடி வளருன்னு சொல்லி கோடி கணக்கில் பிசினஸ் பண்றோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுங்கிறாங்க பிரேசில் நாட்டுக்கார மண்டையெல்லாம் எப்படி இருக்கும் கால்பந்து விளையாடும் போது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மண்சட்டிய தலையில கவுத்து வச்ச மாதிரியே இருக்கும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அவ நாட்டுல மண்டையில முடி வளராத முடியா நம்ம நாட்டு இந்தியருக்கு வளர்ந்துற போது ஆனாலும் அதுல மாய வலைய விரிச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறோமே நாங்க தான் அதிர்ஷ்டசாலி தங்கம்ங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான பொருள் ஆயிடுச்சு கால் காசு சேர்த்தாது குண்டுமணி தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய ஆசை இன்னைக்கு கடக்குல போனீங்கன்னா கலர் கலரா வண்ண லைட்டுகள் உங்களை வரவேற்கும் கையலைந்த வணையல்கள் உங்களை வணக்கம் சொல்லும் காபி டம்ளர் வரும் கலர் கலரா கூல்ட்ரிங்க்ஸ் வரும் 3 பவுன்ல நகை வாங்கினா 3 கிராம்ல சேதாரம் சொல்றாங்களே சேதாரம்னா என்னையா ஒரு ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க பெல்லு சேதாரம் ஆயிடுச்சுன்னா அந்த பெல்ல திருப்பி வாங்குறோம்ல ஒரு வீட்டில் செங்கல் வாங்கி கொடுக்குறோம் 50 செங்கல் கொடுக்குறோம் 25 செங்கல் அதில் சேதாரம் ஆயிடுச்சுன்னா அந்த சேதாரத்தை திருப்பி கேட்குறோமா ஆனா நம்ம ஏன் தங்க கடையில மட்டும் சேதாரத்துக்கு பணத்தை எடுத்துட்டல அந்த திருப்பி கொடு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க முடியல ஏன்னா நான் கொடுத்த காஃபி டம்ளர் அப்படி கலர் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படி விரிச்ச வளையா நீ நின்ன சிலையா நான் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகலையா சென்னையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தையா அப்ப ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒரு இடத்த வாங்கி போடு அப்படின்னாரு 4 வார்த்தை தான் சொன்ன நச்சுன்னு விழுந்துட்டையா சென்னை திருச்சி நேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது விமான நிலையத்திற்கு மிக மிக அருகில் 24 மணி நேரமும் பேருந்து வசதி 20 அடியில் சுவையான குடிநீர் நானும் ஏறி அட்வான்ஸ கொடுத்துட்டு கார்ல ஏறி வந்துட்டேன் நம்ம நண்பன் தானேன்னு நம்பி வந்தா கார் கண்ணாடியை இறக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாக்கும்போது பார்த்தா சமயபுரம் டோல்கேட்டு விமான நிலையம் 20 கிலோமீட்டர் தான் நான் அவன்கிட்ட கேட்டேன் டேய் திருச்சி விமான நிலையமே 35 கிலோமீட்டர் தானடா இருக்கு 235 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் நிப்பாட்டி கேள்வி கேட்டேன் அவன் ஒரே ஒரு வார்த்தை 4 வார்த்தை அப்பவும் அழகா மாயவள விரிச்சாயா திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குன்னு சொன்னா இருக்கு 24 மணி நேரம் பேருந்து வசதினு சொன்னா பேருந்து இருக்கு ஆனா ஒரு பஸ் நிக்காது 20 அடியில சுவையான குடிநீர் நாங்கயா குளத்தை மறைச்சி பிளாட் போட்டிருக்கான் 2 அடியில நோண்டினாலே தண்ணி வருது முந்தா நாள் பெஞ்ச மலையில போய் பார்த்தா போனா வெளியில வந்துடுச்சு 4 எரும மாடு மேஞ்சிட்டு இருக்கு ஆக மண்ணை கூட பொன்னாக மாத்தக்கூடிய சக்தி மயக்கு மாயவள பேசுகின்ற எங்களை போன்ற ஏமாற்று பேர்வழியில் இருக்கும் போது நாங்க ஏன் கோடீஸ்வரன் ஆக முடியாது
டிவிய காலையில தட்டினீங்கனா ஒரு விளம்பரம் வரும். ஏக தனலட்சுமி கா எந்திரக ஏ ரத்னசே ஆப்கே கர் மே தனலட்சுமி குஷ் கரேகா ஏக சரண் கா பாதுகா இஸ்கா ரத்னசே மகாலட்சுமி ஆப்கே கர் மே குஷ் கர்த்தேகே ஏக குபேர் கா குஞ்ச் கே குபேர் கா குஞ்ச் ஆப்கே லியே அப்னா தர்வாசா கோல்தேகே எல்லாம் ஒன்னா ஏதாவது புரிஞ்சுதா? ஒன்னும் புரியாது. புரிஞ்சா நீங்க வாங்க மாட்டீங்க. பார்லமெண்ட்ல கேட்ட மாதிரி இருக்கு. ஆக அது தமிழ்ல சொல்றேன் பாருங்க. இந்த தனலட்சுமி எந்திரத்தையும் தகடையும் உங்க வீட்டுல வச்சா லட்சுமி வருமா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. குபேர்கா குஞ்சினா, குஞ்சினா ஒண்ணு இல்ல சாவி. அவர்கிட்ட இருக்கதே ஒரே ஒரு சாவி. அந்த ஒரு சாவியை வச்சு எத்தனை வரையா பணக்கார ஆக்குவான்? உண்மை என்னன்னா கொள்ள வலையில போய் பல இரும்பு தவறத்தை புரட்டு வந்து அதுல கொஞ்சோண்டு தங்கமலாம் பூசி உங்களை எல்லாம் கோடீஸ்வரர் ஆக்க வித்த தெரிஞ்ச நான் தான் அதிர்ஷ்டசாலி. ஆகவே ஆன்மீகத்தை கூட ஆன்லைன்ல ஏத்தி விட்ட அப்பாட்டக்கர் நாங்க, ஏமாற்றும் வலை விரித்த நாங்க தான் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி சொல்லி